முத்துவேல் பாண்டியன் வர்சஸ் டாக்டர் வருண் போடுங்க ப்ரோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். பேக்கெட் சீலர். இந்த ப்ராடக்ட்டை வச்சு ஓப்பன் பண்ண எந்த பிளாஸ்டிக் பேக்கெட்ஸாக இருந்தாலும் ஈஸியாகவே சீல் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இந்த பேக்கெட் சீலருக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையே கிடையாது, ரெண்டே ரெண்டு பேட்டரிஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே எந்த இடத்துல வேணால் கேரி பண்ணிக்கலாம், எப்போ வேணால் சீல் பண்ணிக்கவும் முடியும். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. டாக்டர் வருண் வர்சஸ் டைகர் முத்துவேல் பாண்டியன். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா வருணோட ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்துற மாதிரி படத்தில் அந்த அளவுக்கு சீன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. பட் முத்துவேல் பாண்டியனோட ஸ்ட்ரென்த்தை படத்தில் நல்லாவே வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு ஆளை லிஃப்ட் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும். அவரை குத்த வரவரை கையை பிடிச்சி உடச்சு டேபிளே தூக்கி போட்டு அவர் கழுத்திலே கத்தி இறக்கியிருப்பாரு. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு டைகர் முத்துவேல் பாண்டியனுக்கு அதிகம் தான். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அசிய போலீஸ் ஆஃபீஸராக முத்துவேல் பாண்டியனுக்கு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும். அண்ட் ஏகப்பட்ட கன்ஸும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். அண்ட் அசிய மிலிட்டரி டாக்டராக வருணுக்குமே பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும், கன்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதையும் தவிர்த்து மெடிசனல் பற்றின நாலேஜுமே இருந்திருக்கும். ஸோ ஸ்கில்ஸை பொறுத்தளவு டாக்டர் வருண்க்கு தான் அதிகம். அண்ட் ஐக்யூ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய ஐக்யூமே படத்தில் வேற லெவலில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. குழந்தைகள் எல்லாருமே காப்பாற்றுறதுக்கு டாக்டர் வருண் போடக்கூடிய பிளான் அல்டிமேட்டாகவே இருந்திருக்கும். ஏ டு இஜட் ஒவ்வொரு பிளானையுமே பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி எல்லா குழந்தைகளுமே காப்பாற்றிருப்பாரு. அண்ட் முத்துவேல் பாண்டியனோட ஐக்யூமே படத்தில் பயங்கரமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. வர்மாவோட சிலையை தூக்குறதுக்கு அவர் போடக்கூடிய பிளானாக இருக்கட்டும், அண்ட் அவருடைய மகனை வர்மா கிட்ட இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஆந்திரா கோவிலில் உள்ள கிரீடத்தை தூக்குறதுக்கு போடக்கூடிய பிளானாக இருக்கட்டும், அல்டிமேட்டாகவே இருக்கும். கிட்டத்தட்ட வர்மா ஆட்களை இது உண்மையான திருட்டு நம்ப வைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பிளான் பக்காவே இருந்திருக்கும். ஃபேக்கான கிரீடத்தை வர்மா ஆட்கள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பாரு. ஸோ ஐக்யூவை பொறுத்தளவு டெஃபினட்டாக ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டைகர் முத்துவேல் பாண்டியனோட டியூரபிலிட்டியை வெளிப்படுத்துற மாதிரி படத்தில் அந்தளவுக்கு சீன்ஸ் ஒன்றும் வச்சிருக்க மாட்டாங்க. பட் வருணோட டியூரபிலிட்டியை படத்தில் பயங்கரமாக வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு குழந்தையை மிஸ் பண்ணதுக்காக திரும்ப அந்த குழந்தைய கூட்டியார போயிருப்பாரு. பட் அவரை பயங்கரமாகவே அடித்து உட்கார வச்சிருப்பாங்க, முகம் முழுவதுமே ரத்தமாக இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தையை கொல்ல போகும்போது திரும்ப எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரையுமே கொண்டுட்டு கொல்ல போகிறவருடைய கழுத்திலுமே கத்தி இறக்கியிருப்பாரு. ஸோ பயங்கரமாக அடி வாங்கியிருந்தாலும் அவருடைய ஸ்டாமினாவுமே நல்லாவே இருந்திருக்கும். ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்தளவு கண்டிப்பாக டாக்டர் வருண்க்கு தான் அதிகம். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் வருணோட ஃபைட்டிங் ஸ்பீடை படத்தில் ஓரளவு தான் வெளிப்படுத்திருப்பாங்க. ஏன்னா அவர் ரெண்டு பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் முத்துவேல் பாண்டியனோட ஃபைட்டிங் ஸ்பீட் டாக்டர் வருணை விட அதிகமாகவே வெளிப்படுத்திருப்பாங்க. முத்துவேல் பாண்டியன் அதிகமாக ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இல்லாட்டியும் அவர் ஃபைட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சீன்லையுமே அவர் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பாங்க. அண்ட் ஆசிய போலீஸ் ஆஃபீஸராக டெஃபினட்டாக தரமான ஃபைட்டிங் ஸ்கில்லுமே அவருக்கு இருந்திருக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்தளவு டாக்டர் வருணோட முத்துவேல் பாண்டியனுக்கு கண்டிப்பாக அதிகம் தான். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் வருணுக்கு குழந்தைகள் ஒரு வீக்னஸாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு காப்பாற்ற போயிருப்பாரு. அண்ட் முத்துவேல் பாண்டியனுக்கு அவருடைய ஃபேமிலியே மிகப்பெரிய வீக்னஸாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டைகர் முத்துவேல் பாண்டியன் அண்ட் டாக்டர் வருண் இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஈக்குவலான பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.